நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஏன் இந்த புத்தகம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் வசந்தி. ஏன் இந்த புத்தகம் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய புத்தகங்களை பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்று கவிஞர், எழுத்தாளர், கல்வியாளர், பதிப்பாளர்னு பல்வேறு அடையாளங்களோட தன்னோட இலக்கிய தளத்துல தீவிரமா செயல்பட்டு வரக்கூடிய ஒருவர் ஆவட்டியில அவரை தான் பார்க்க போறோம். தன்னோட எழுத்துக்கள் மூலமா பெண்களின் உணர்வுக்கு உயிர் கொடுத்துட்டு வர்றாருன்னு சொல்லலாம். அவர்களை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து விருதுகள் எல்லாம் வாங்கி குவிச்சிட்டு வரீங்க, எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிப்பா. ஆ வன்னிலா அவர்கள் சிறு வயதிலிருந்தே பரந்த வாசிப்புக்கு சொந்தக்காரர். எழுத்து துறையிலும் கவிஞராகவும் நிறைய விஷயங்களை எழுதியிருக்கீங்க. பொதுவாக வந்து படிக்கிறவர்கள் வந்து வாசிக்கல பழக்கிறவங்க எழுதுறதுன்றது ரொம்ப குறைவு தான். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த எழுத்துக்கு கவிஞராக ஆகிறதுக்கு உங்களுக்கு தூண்டுதலாக அமைந்தது எது? வாசிக்கிறது தான் வந்து எழுத்துக்கு வந்து அடிப்படை. அது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப யதார்த்தமான விஷயம். அது என்னோட இளம் வயதினுடைய எழுத்தினுடைய வாசிப்பு, இது எல்லாமே வந்து வாழ்க்கையை வந்து வேறொரு கோணத்தில் பார்க்கறதுக்கான தூண்டுதலை வந்து எனக்கு கொடுத்தது. சராசரியிலிருந்து நம்ம வேற ஒரு ஆளாக மாறுறது தான் வாசிப்பு, எழுத்து, வேற எந்த கலை வடிவம்னாலும் அதுதான். அப்படியான ஒரு பரிமாற்றம் வந்து எனக்கு வந்து இனி வாழ்க்கை வந்து அடுத்த கட்டம், திருமணம், வேலை, இப்படி போகும்போது என்னவா மாற போறோம். ஏன்னா நம்ம சமூகத்துல பெண் என்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான பொறுப்புகள் இருக்கு. படிக்கிற காலம் வரைக்கும் தான் ஆணும் பெண்ணும் சமம். அதன் பிறகு வந்து வாழ்க்கை வந்து ரெண்டு பாதைகள்ல தான் வந்து இருக்கு. ஆணுக்கான கடமைகள், அவங்களுக்கான சுதந்திரங்கள் வேற, பெண்ணுக்கானது வேற. அப்படியான ஒரு தளத்துல வந்து முதன்முறையாக ஒரு பெண் என்ற அடையாளத்துக்குள்ளேயும் அதற்கான கடமைகளை நோக்கி நான் வந்து நகர்த்தப்படும் போது எனக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துச்சு. இத்தனை நாள் இருந்த இந்த சுதந்திரம், இது ஒரு நாம் நினைச்சதை செய்கிற ஒரு ஸ்பேஸு, இதெல்லாம் காணாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில், அந்த பயம்தான் வந்து என்னுடைய எழுத்துக்கு வந்து பின்புலமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் துயரங்களும் பயங்களும் தான் எழுத்துக்கான அடிப்படை. உங்களுடைய நீங்கள் எழுத தொடங்கும் போது முது கவிஞராக உங்களுடைய இது தொடங்கினீங்க. அதுக்கப்புறமேட்டு பெண்களுடைய உணர்வுகளை சொல்லும்படி உங்களுடைய படைப்புகள் அடுத்ததாக வந்தது எழுத்தாளராக பரிணமிச்சிங்க. அடுத்தது இப்போது அரசியல் செயல்பாடுகள் சம்பந்தமாக கட்டுரைகளாகவும் நூல்களாகவும் வந்துட்டுருக்கு. இப்போது நீங்கள் இது திட்டமிட்டு அமைச்சதா, இது எப்படி வந்தது? இந்த திட்டமிட்டு அப்படின்னு கிடையாது. இன்றைக்கும் கவிதை அப்படின்றது, கவிதை என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க என்னோட அகம் சார்ந்த வெளிப்பாடுகள் தான். அதில் வந்து நான் என்னவா இருக்கேன், எனக்கு பிறகு இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் கழித்து என்னுடைய கவிதைகளை வந்து வாசி பார்த்தா அதுக்குள்ளே முழுக்க முழுக்க ஆவின்னிலா அப்படின்ற நபரினுடைய அகத்தை வந்து நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியும். மற்ற சிறுகதை, நாவல், கட்டுரைகள், அப்புறம் தொகுப்பு பணிகள், இதுக்குள்ளெல்லாம் நம்ம வரும்போது நமக்கு இதுவரைக்கும் வாசித்து வந்திருக்கிற அந்த புரிதல்களின் அடிப்படையில் ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்திலிருந்து நான் திரும்ப, நான் பெற்ற அனுபவத்தை, அறிவை மீண்டும் இந்த இலக்கிய உலகத்துக்கு வந்து என்னவா திரும்ப கொடுக்குறேன் அப்படின்ற அடிப்படையில் தான் மற்ற படைப்புகள் என்ன பொறுத்த வரைக்கும், இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான விளக்கமாக சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் சிறுகதை எழுதுதல், நாவல், இது எல்லாமே வந்து வேறொரு பரிணாமத்துடைய தொடர்ச்சியாக தான் நான் வந்து பார்க்குறேன். அது எப்படி நிகழ்ந்திருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு பின்புலமாக இருந்த நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள், வாசிப்பு, அப்புறமா வந்து வேறொரு தளங்கள் மீது நமக்கு ஏற்படுகின்ற ஈர்ப்பு, இது எல்லாம் தான். இன்றைக்கி வந்து நான் நிறைய வரலாறு சார்ந்து வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வரலாற்று ஆய்வுகள், வரலாற்று புனைவு அப்படின்னு நான் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட ஆர்வம் தான் அதுக்கு வந்து பின்புலமாக இருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்க்கை நம்மை நடத்தி கொண்டு போகும்போது அதற்கேற்ற கலை வடிவங்களும் எழுத்து வடிவங்களும் மாறுவது வந்து இயல்பான ஒன்றாக தான் இருக்குது. உங்களுடைய இப்போ சாலபுரி நாவலுக்கு வருவோம். சாலபுரி நாவலை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய 2வது நாவல் இல்லையா? அந்த நாவலில் பொறுத்த வரைக்கும் அங்கே 1950-60 காலகட்டத்தில் அதை மையப்படுத்தி நீங்கள் அந்த நாவலை எழுதியிருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் அதை எழுதுறதுக்கான காரணம் என்ன? காரணம் அது வந்து முதல் விஷயம் வந்து என்னோட குடும்பத்தை வந்து நான் வந்து ஒரு அழியா காவியமாக, எல்லாரும் அரசியல் தலைவர்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை வந்து செலவச்சு பார்க்குற மாதிரி என் குடும்பத்து மூதாதையர்களுக்கு வந்து ஒரு செல வைக்கணும்னா அதை எழுத்தால் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி எழுத்தால் நான் வைத்திருக்கிற புத்தகம் தான் வந்து சாலாம்புரி. நான் ஏன்னா என்னுடைய இளம் பிராயம் முழுக்க என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல என்னுடைய பகுதியே, அந்த வட மாவட்டங்களினுடைய பல்வேறு கிராமங்கள் வந்து திராவிட எழுச்சியினுடைய பின்புலத்தை கொண்டது.
தெருவில் நடந்து போனோம்னா தோளில் கருப்பு துண்டு போடாதவங்களையும் கருப்பு சட்டை போடாதவங்களையும் பார்க்கவே முடியாது. எல்லா இடத்துலையுமே வந்து அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் கலைஞரை பற்றியும் விதந்தோதுகிற விவாதங்கள் தான் வந்து நடக்கும். அப்புறம் அந்த இயக்கத்தில் நடக்கின்ற சின்ன சின்ன சங்கடங்கள், ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் மாதிரி எடுத்து வச்சு பேசி சண்டை போட்டு எல்லா விவாதங்களுமே நடக்கும். அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடந்து வந்திருக்கிற பாதைகளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தொடக்க காலத்தில் அதனுடைய விதை வந்து சமூகத்தில் வந்து மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு காலகட்டத்தை வந்து நான் தமிழ் இலக்கிய உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அதை ஏன் நினச்சேன்னா அது என்னுடைய பால்யத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. நான் வந்து அந்த சூழல இருந்து தான் வளர்ந்தேன். அப்போ நான் பார்த்த ஒரு கதையை என்னுடைய தந்தைக்கு நான் செய்கின்ற ஒரு சின்ன கைமாறாக, அல்லது அவர் எழுத நினைத்த எழுத்தை, அவர் வந்து இறக்கிறதுக்கு வந்து ஒரு 4 மாதம் முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையை வந்து எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாரு. 18 பக்கங்கள் அவர் கையாலே வந்து எழுதியிருந்தார். அதை வந்து திரும்ப வந்து தொடர்றதுக்கு நான் பல நேரங்களில் வந்து முயற்சி செஞ்சேன். ஆனால் என்னால் அது வந்து முடியல. பிறகு ஆனால் அப்பாவே எழுதியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புனைவாக நான் வந்து எழுதி பார்த்தது தான் வந்து இந்த சாலாம்புரி நாவல். அது வந்து என்னுடைய குடும்பத்துக்கு நான் வந்து திரும்ப செஞ்சிருக்கிற ஒரு திரும்ப கொடுத்திருக்கிற ஒரு சின்ன பூங்கொத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுடைய இந்த நாவல் இதில் வந்து அரசியலை தாண்டி அப்போது இருந்தக்கூடிய மக்களுடைய வாழ்வியலையும் அவங்களுடைய சொல்லாடல்களும் நிறைய இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சிறு வயதில் நீங்கள் அந்த விஷயங்கள் பார்த்து வளர்ந்தாலும் அந்த சொல்லாடல்கள், அவங்க பயன்படுத்திய அந்த வாழ்வியல், அதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக பதிவு செய்கிறதுக்கு ஒரு சவாலாக இருந்தது அவங்களுக்கு. நிச்சயமா அது சவால்னா பெரிய அளவுக்கு சவால் கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் என்னோட அம்மா என் கூட இருக்காங்க, என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் நான் 70களிலிருந்து நான் வாழ்ந்த நிலவியல் தான், அது புதுசு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அதே ஊர்ல தான் இருக்கேன். ரெண்டாவது வந்து நெசவு, அந்த கதையினுடைய பின்புலமா வந்து நெசவு தொழில் தான் வந்து இருக்கு. நான் சிறு வயதுல வந்து நெசவு செஞ்சிருக்கேன், அதை பார்த்துருக்கேன். அப்போ பயன்படுத்தின வார்த்தைகள், அப்போ பேசின மனுஷங்க, அவங்க தான் இதில் பெரிய அளவுக்கு வந்து இதனுடைய கதை ஓட்டத்தினுடைய அங்கமாக இருக்காங்க. அதனால் அதை நினைவு கூறுவதும் எழுத்தாக்குவதும் எனக்கு ஒரு பெரிய சவாலாக இல்லை. கங்காபுரம் எழுதுவதற்கு எனக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு. சாலாம்புரி நான் வரும் 2 மாதத்தில் தான் எழுதினேன். ஏன்னா அது வந்து எனக்குள்ளேயே இருக்கிறது தான், அதை எழுத்தாக்குறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருந்தது. அதுக்கு காலம் கணிந்து வர வேண்டியிருக்கு. இத்தனை ஆண்டுகள் கழித்து தான் என்னால் அந்த நாவலை எழுத முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மனநிலையும் காலமும் வந்து கணிந்து வந்திருக்கணும். இப்போ கங்காபுரம் நாவல் பற்றி சொன்னீங்க, அதுதான் உங்களுடைய முதல் நாவல் இல்லையா? அந்த நாவல் வந்து வரும்போதே ஒரு நல்ல வரவேற்பு வந்து அதுக்காண்டு நீங்கள் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. கங்காபுரம் நாவலை பொறுத்த வரைக்கும் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய மனப்போராட்டத்தை நீங்கள் பதிவு செய்ய நினைச்சிங்க. 2 காரணம். ஒன்று, இதுவரைக்கும் தமிழில் எழுதப்பட்டிருக்கிற வரலாற்று நாவல்கள் ஒரு பாணியில் இருக்குது. என்னன்னா இது வந்து வெளியே தெரிந்த அல்லது புனைவாக மிகைப்படுத்தப்பட்ட ஆர்ப்பாட்டமான வரலாறுகளை மையமாக கொண்டது. ஒரு பெரிய அரண்மனை, ஆடம்பரமான அரசர்கள், குதிரைகளுடைய குளம்படி சத்தமும் போர்க்கருவிகளுடைய ஒளியும் கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த அரண்மனைக்குள்ளே நடக்கிற சூழ்ச்சிகள், இதுதான் வந்து தமிழில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற வரலாற்று நாவல்கள். கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் தொடங்கி விக்ரமன்லேருந்து கௌதமன் நீலாம்பரன் வரைக்கும் நிறைய பேர் எழுதினது. ஈவன் பாலகுமாரனுடைய உடையார் வரைக்கும் இதுதான் தமிழினுடைய வரலாற்று நாவல்களினுடைய ஒரு பாதையாக இருக்குது. ஆனால் நவீன இலக்கியத்துக்குள்ள வரலாற்று நாவல்கள் வேற ஒரு இடத்துக்குள்ளே நகர்றதை வந்து நம்ம சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே தான் அந்த மாற்றம் வந்து நடக்குது. அந்த மாற்றத்தில் முக்கியமான அம்சமாக நான் வந்து எதை பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டமான வரலாற்றுக்கு நடுவில் அன்னைக்கும் அரசனாக இருந்தாலும், அரசவையில் இருந்த மற்ற அரசிகளோ இல்லை அமைச்சர்களோ யாராக இருந்தாலும், அவர்களுக்குள்ள ஒரு அக வாழ்க்கை வந்து இருந்திருக்கும். அது ஏறக்குறைய இன்னைக்கு உள்ளது மாதிரி தான் வந்து அன்னைக்கும் இருந்திருக்கும். அதை அவங்க, நம்ம இந்த நாற்காலியில் உட்காந்துருக்கோம்னா அவங்க ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு தட்டில் வச்சு சாப்பிட வைக்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு வெள்ளித்தட்டோ தங்கத்தட்டோ இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது உருவாகிற உணர்வு நமக்கும் ஒன்று தான், அவர்களுக்கும் ஒன்றா தான் வந்து இருந்திருக்கும். அப்போது அவர்களுக்கு, இந்த தமிழ் வாசகர்களுக்கு அறியாத ஒரு புது இடத்தை வந்து அந்த வரலாற்றுக்குள்ளேருந்து எடுக்கணும் அப்படின்ற முயற்சி தான் வந்து கங்காபுரம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதுக்கு வரைக்கும் முன்னாடி வந்து எழுதப்பட்டதில் வந்து பெரிய அளவுக்கு வரலாற்று தகவல்கள் கிடையாது. ஆனால் கங்காபுரத்தில் வந்து
90% வந்து முழுக்க முழுக்க உண்மையான வரலாற்று தகவல்களை அடிப்படையாக வைத்து அதுக்குள்ள நான் வந்து ஒரு ஒரு புனை உலகத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கேன். அது அகம் சார்ந்து, ஏன்னா இதுவரைக்கும் எழுதப்பட்ட சோழர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா அது நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அப்போ அவங்கெல்லாம் சொல்லாத அந்த ஆசிரியர்கள் தொடாத ஒரு இடத்த போய் நான் தொட்டாதான் என்னுடைய நாவலுக்குன்னு ஒரு தனித்துவம் வந்து இருக்கும். அதுக்குள்ள வர வீரமாதேவி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை பத்தி ஒரே ஒரு வரிதான் நமக்கு வந்து வரலாற்றுல வந்து தெரிகின்றது. அவங்க வந்து ராஜேந்திர சோழன் இறந்த பிறகு அவரோட சேர்ந்து உடன்கட்டை ஏறினார்கள். ஏறியதற்காக தண்ணீர் பந்தல் வைக்கப்பட்டதாக அவருடைய சகோதரன் சொல்ற ஒரு குறிப்பு தான் வந்து இருக்கு. அப்போ அந்த மாதிரி இதுவரைக்கும் பொதுவெளியில் வரலாற்றிலிருந்து எடுத்து வெளியே பேசப்படாத கதாபாத்திரங்களை மையமா வச்சு அவர்களுடைய ஒரு அக உலக போராட்டத்தையும் பின்புலமா வச்சிருந்ததுனால்தான் கங்காபுரம் வந்து ஒரு தனித்துவமான நாவலாக, பெரும் வரவேற்பு பெற்ற நாவலாக மாறி இருக்கிறது. இதுக்காக நீங்க 4 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, இதுக்காக எங்கெல்லாம் தரவுகள் தேடினீங்க, எப்படி இருந்தது அந்த பீரியட்? இதுக்கு வந்து முதல்ல நான் வந்து திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வரலாறு சார்ந்த நாவலுக்குள்ள நுழையிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய மனத்தடை இருந்தது. அந்த மனத்தடையை உடைச்சதோட வந்து அந்த இடங்களுக்கு வந்து எப்படி பயணிக்கிறது, என்னென்ன மாதிரியான தரவுகளை வந்து தேடுறது அப்படின்றதுக்கு வந்து முதன்மையான வழிகாட்டியா அவர் தான் வந்து இருந்தாரு. அவருடைய சோழர்கால செப்பேடுகள் வந்து நாங்கள் வந்து அகனி வெளியீட்டின் மூலமாக வந்து பதிப்பிச்சிருக்கோம். அதை பார்த்து அதை படித்ததுலேருந்து தான் வந்து இந்த தூண்டுதல் வந்து எனக்கு வந்து வந்தது. ஸோ இதுவரைக்கும் சோழர்காலம் பற்றி இருக்கிற புத்தகங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதை வந்து நிறைய நான் வாசிச்சிட்டேன். கல்வெட்டு செய்திகளும் வாசிச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த நிலப்பரப்பு தான் வந்து ஒரு கதைக்குள்ள முக்கியம். வரலாற்று ஆய்வாளர்களுக்கு வந்து தரவுகள் மட்டும் முக்கியம், ஆனால் ஒரு புனைவு எழுத்தாளருக்கு வந்து நிலப்பரப்பு தான் முக்கியம். நான் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனையிலேருந்து கிளம்பி வந்தாரு, அப் நேராக போனாரு, வடது பக்கம் திரும்பினாரா, இடது பக்கம் திரும்பினாரா அப்படின்னு நான் கற்பனையிலேருந்தே சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்கணும். அதனால நாங்கள் வந்து சோழர்களினுடைய மிக பழமையான குலதெய்வம் என்று சொல்லப்படுகின்ற இது கீழப்பழுவூர் அந்த இடத்துலேருந்து தொடங்கி வரிசையாக காஞ்சிபுரம் வரைக்கும் இருந்து இது மேல்பாடி வரைக்குமான சோழர்கள் காலத்தின் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலையும் பயணம் செஞ்சுருக்கோம். முத சாகித்ய அகாடமிக்காக நீங்க கனமும் விடியும் அப்படின்ற ஒரு தொகுப்பு, அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய பெண் கவிஞர்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள்லாம் நீங்க அதை தொகுப்பாக கொடுத்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கும் சொற்கள் அந்த இதையும் தொகுப்பாக நீங்க வெளியிட்டிருக்கீங்க. அதில் வந்து 30களிலிருந்து 2004 வரைக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களை தொகுத்து அந்த இதில் கொடுத்துருப்பீங்க. இந்த ரெண்டு இதுலையுமே பார்க்கணும்னா பெண் எழுத்தாளர்களையும் பெண் கவிஞர்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியில் நீங்க ஈடுபட்டிருந்தீங்க. இது எதற்காக செஞ்சீங்க? பெண் எழுத்தாளர்கள் வெளியே தெரியல தொகுத்து பார்த்தல் எழுத வரும்போது எனக்கு முன்னாடி யாரெல்லாம் சிறுகதை எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் தேடும் போது பொதுவாகவே வந்து தமிழ் சிறுகதைகள் பற்றிய புத்தகங்கள் அப்போ வரைக்கும் நான் இந்த வேலையை வந்து 2004-05 செஞ்சேன். அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான புத்தகங்களில் வந்து பெண்களை பற்றி வந்து கடைசியில் ஒரு பத்தி எல்லாத்த பற்றியும் பேசிடுவாங்க. கடைசியில் அடிக்குறிப்பு மாதிரி வந்து அம்பை, சூடாமணி போன்ற பெண் எழுத்தாளர்களும் வந்து அவங்களுடைய பங்களிப்பை செய்திருக்காங்க அப்படின்னு ஒத்த வரியில் தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து 1930 ஏறக்குறைய நூற்றாண்டை நோக்கி தமிழ் சிறுகதை போகுது, இதுக்குள்ள பெண்களே இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன பொறியிலிருந்து தான் அந்த மீதம் இருக்கும் சொற்களை நான் வந்து தொகுத்தது. பிறகு வந்து கலைமகள் காரியாலயம், ஆனந்த விகடன், ரோஜா முத்தையா நூலகம், மறைமலை அடிகள் நூலகம், அது இல்லாத தனிநபர்களுடைய தியோடார் பாஸ்கரன் போன்ற ஆய்வாளர்களுடைய வீடுகளில் இருந்த புத்தகம், இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான பெண்கள் தமிழ் சிறுகதை உலகில் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. பல போராட்டமான சூழல்கள்ல இருந்து தங்களுடைய அடையாளத்தை கூட காமிச்சிக்க முடியாதபடியான சூழல்கள்ல இருந்து நிறைய எழுதியிருக்காங்க. அவங்களுடைய எழுத்துக்கள் இலக்கியமா காலத்தை கடந்து நிற்குமா அப்படின்றது அது காலம் தீர்மானிக்க போற விஷயம். ஆனா எழுதியிருக்காங்கன்றத கூட சொல்லாத ஒரு இலக்கிய வரலாறு நம்மகிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு போதாமையை தெரிஞ்ச பிறகுதான் நான் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு படைப்பாளிக்கு வந்து தொகுப்பு பணிக்காக 2 ஆண்டுகள் செய்யறது அப்படின்றது ஒரு மாபெரும் குற்றம் தான். அது நான் எனக்கு நானே இழைத்து கொண்டுகின்ற குற்றம் தான். ஆனா அதை தாண்டி நான் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு இலக்கிய உலகத்துக்கு ஒரு பெண்ணாக திரும்ப என்ன செய்ய முடியும்னா அந்த வரலாறு திருப்பி கொடுக்கறது ஒரு முக்கியமான பணியா பார்த்தேன்.
அதில் வந்து நான் வந்து 55 பெண் எழுத்தாளர்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறுகதையும் அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பும் நான் வந்து அதில் பதிப்பிச்சிருக்கேன். நிறைய பேர் எடுத்திருக்கோம், ஆனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து உரிமையும் வாங்கிறதுல அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள், அப்புறம் வம்சாவளியை கண்டுபிடிக்க முடியாமல் போனது, அதனால் நிறைய பேரை வந்து என்னால் பதிப்பிக்க முடியல. கனவும் விடியும் வந்து அது வந்து 2000 வந்து தமிழ் இலக்கிய உலகமே வந்து பெண்களால் வந்து சூழப்பட்டிருந்தது. உற்சாகத்தோடு வந்து கவிதை எழுத வந்த பெண்களை வந்து அந்த காலத்தின் நினைவாக வந்து ஒரு பதிவு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி, ஆவணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தொகுப்பு வந்து சாகித்ய அகாடமிக்காக பண்ணி கொடுத்தேன். அது 2003 பண்ணி கொடுத்த தொகுப்பு, 2019 தான் புக்காக வந்திருக்கு. அதனால் வந்து அது வந்து நாங்கள் எழுத வந்த காலத்தினுடைய ஒரு கொண்டாட்டமான பதிவு, இத்தனை பெண்கள் எழுத வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஒரு ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த எழுத்து துறையில் பெண் எழுத்தாளர்களாக அதுவும் முன்னணியில் இருக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எழுத்து துறையில் மட்டும் ஆண் ஆதிக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த சமூகமே வந்து ஒரு ஆதிக்கம் தான். அது ஆண்களாலோ அல்லது ஆண்கள் கட்டமைத்த விதிகளாலோ ஏதோ ஒரு வகையில் வந்து அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எழுத்துக்குள்ள பெண்கள் வந்து இடம் பிடிக்கிறது முந்தைய காலம் மாதிரி ஒரு பெரிய சவாலாக இல்லை. சிட்டி சிவபாத சுந்தரம் வரலாறு எழுதும் போதோ அல்லது வந்து கைலாசபதி எழுதும் போதோ ஒரு புத்தகத்தினுடைய கடைசி பத்தியாக பெண்களை குறிப்பிடுற மாதிரி இன்னைக்கு ஈஸியாக குறிப்பிட்டு போக முடியாது. இன்னைக்கு கடக்கவே முடியாத அளவுக்கு வந்து காலம் வந்து மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா நம்மளுடைய புரிதல், குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் எழுத வந்தாலும் எந்த துறைகளில் வந்து சாதிக்க வந்தாலும் வந்து கவனிப்பு இருக்கும். ஒரு சின்ன வேலையை செஞ்சா கூட ஓ இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு கடந்து போக முடியாதபடி எல்லாருமே வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அது தமிழ் சூழல்ல ரொம்ப இணக்கமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஆனா ஒரு நல்ல சூழல் வந்து பெண்களுக்கு வந்து இருக்கு. ஆனா மீண்டும் என்னன்னா அதை வந்து ஒரு தனிப்பட்டியல், சசி தேஷ்பாண்டே தான் வந்து சொல்லுவாங்க கன்னட எழுத்தாளர், இது என்ன இலக்கியம் வந்து கழிப்பறை கிடையாது, ஆண்களான ஆண்களுக்கான கழிப்பறை பெண்களுக்கான கழிப்பறை அப்படின்றது, இலக்கியம் அப்படின்றது வந்து பொதுவானது, அதுக்குள்ளே வர்றது அது ஆண் எழுதினாலும் பெண் எழுதினாலும் படைப்பு படைப்பு தான் அப்படின்றது. அப்போது தமிழ் இலக்கியத்துக்கு காத்திரமான பங்களிப்பை செய்பவர்கள் அது ஆண்கள்னாலும் பெண்கள்னாலும் காலத்தால் நிறுத்தப்படுவாங்க. அதுக்கான நல்ல சூழல் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. உங்களுடைய இந்திரநீலம் அந்த புக் வந்து பெண்கள் அவங்களுடைய மன போராட்டத்தை பற்றி அழகாக அதில் பதிவு செய்திருப்பீங்க. நிறைய எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கவிஞர்கள் வந்து முதல்ல வந்து அந்த விஷயத்தை உடைக்கிறதுன்றதே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்கள் அதை உடைச்சிட்டு வெளியே வராங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏராளமான பெண்கள் பேசியிருக்காங்க. அந்த மரபுல இருந்தா நம்ம வந்திருக்கோம். ஆண்டாளுடைய பாடல்கள் வந்து அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆண்டாளுக்கு முன்னையே 700 முன்னாடி சங்க இலக்கிய பாடல்கள் வந்து அவ்வளோ பெண்கள் வந்து அதுக்குள்ள எழுதியிருக்காங்க. இன்னைக்கு காமம் அப்படின்றது வந்து ஒரு குறுகிய ஒரு தவறான புரிதலுக்குள்ள வந்து வந்திருக்கு. என்னுடைய இந்திரநீலம் தொகுப்புல வந்து பேசப்படாத அல்லது வந்து அதிகம் வந்து உணர்த்தப்படாத ஒரு காமத்தை பற்றி, குறிப்பாக இலக்கிய புராண கதாபாத்திரங்கள்லேருந்து கண்ணகியை வந்து நம்ம வந்து பல கோணங்களில் வந்து வெளிச்சப்படுத்தியிருக்கோம். அரசன் தவறிழைத்தான் அப்படின்னு சொன்னால் நீதி கேட்குற ஒரு வீரமிக்க ஒரு பெண்ணாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து கணவன் தவறு செய்து அவன் மீண்டு வரும்போது மன்னித்து அவனோட திரும்ப இணக்கமாக போகிற ஒரு பெண்ணாகவும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஆனால் கணவன் வந்து பரத்தையோடு போகும்போது அவள் எப்படி இருந்தா, அவளுடைய உணர்வுகள், ஏன்னா அவளும் சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகி அவளுக்கு 12 கல்யாணம் ஆகுது, 18 அவள் பிரிவை தான் வந்து சந்திக்கிறாள், 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தான் அவங்க தாம்பத்திய வாழ்க்கையே இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் அவளுடைய உணர்வுகள் என்னவா இருந்துச்சு, அதை பற்றி நமக்கு வந்து இளங்கோவடிகள் வந்து நிறைய பேசலை. ஆனால் ஒரு பெண்ணாக நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்போது அவள் எப்படியெல்லாம் வந்து இருந்திருப்பா அப்படின்ற என்னுடைய கற்பனையினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த தொகுப்பை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் காமம் அப்படின்றது அந்த விமர்சனங்களெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. 70 மேற்பட்டவங்கள்லாம் கூட அந்த கதையில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே பல நேரங்களில் நான் வந்து யோசிச்சிருக்கேன், ஆனால் நான் எங்குமே பேசினதே கிடையாது அப்படின்னு கண்ணீர் மல்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்ட பெண்களுடைய எண்ணிக்கையை வந்து சொல்லவே முடியாது. அப்படியே அந்த கதைக்குள்ளே
பேசப்படாத பெண்கள் பலரினுடைய குரல் அதுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. மேம், நீங்க வந்து சகுந்தலாவின் காதலன் அந்த படத்துல வந்து வசனம் எழுதியிருக்கீங்க, கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. சினிமாவில் ஒர்க் பண்றது வந்து வெளியில நம்ம பார்க்குறோம், அது ஒரு கலர்ஃபுல்லான என்ஜாயபிளான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் முதன்முறையாக நான் அந்த திரைப்படத்துக்குள்ளே போகும்போது தான் உழைப்புனா என்ன, கூட்டு உழைப்புனா என்ன அப்படின்றத வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். திரைப்படத்துக்குள்ளே வேலை பார்க்குறவங்க மாதிரி இலக்கியத்துக்குள்ளேயோ வேறு துறைகள்லேயோ அதே ஈடுபாட்டோடு வந்து உழைக்க தயாராக இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உயரங்களுக்கு வந்து போக முடியும். அப்படி ஒரு உழைப்பை தான் நான் வந்து திரைப்படத்துக்குள்ளே வந்து பார்த்தேன். ஏன்னா ஒரு இயக்குனருடைய கனவுலேருந்து தான் தமிழ் திரைப்படங்கள் உருவாகுது. மற்ற மொழிகள்லாம் கொஞ்சம் வேற வேற இருக்குது. அதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு காட்சியை வைக்கிறதுக்குள்ள ஒரு எழுத்தாளராக என்னுடைய பங்களிப்பு அப்படின்னா முத போனோடனே எனக்கு ஒரு போதாமை தான் வந்தது. நான் ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் எழுதினா கூட ஒரு ஷார்ட்டில் வந்து அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் கடந்து போகிற விஷயமா தான் வந்து பார்த்தது. அப்போ வந்து எழுத்து வந்து காட்சியாகும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுகிறது, அப்புறம் காட்சிக்கு ஏற்ற மாதிரியான வலிமையான எழுத்தை வந்து உருவாக்குறது எப்படி அப்படின்ற பயிற்சி வந்து எனக்கு அதுக்குள்ள கிடைச்சது. ஒருவேளை நீங்க டைரக்டரா ஆகுறீங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அப்போ உங்களுடைய நாவல் இல்ல உங்களுடைய புத்தகங்களை எதை நீங்க படமாக்குவீங்க? நானே இயக்குனர் ஆகிறது அப்படின்னு நான் நினைச்சே பார்க்க மாட்டேன். ஏன்னா அது நம்மளையே கலப்பலி கொடுக்குற மாதிரி தான் அது. ஆனா என்னுடைய நாவல்கள்ல இருந்து படமாக்குறது அப்படின்னா என்னோட நாவல்கள் எல்லாமே படமாக்குறதுக்கு தகுதி, அதாவது அந்த பார்வையில் எல்லாமே பொருத்தமானதா. கங்காபுரமாக இருந்தாலும் கங்காபுரம்லாம் படமாக்கினான்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாலாம்புரி, நீரதிகாரம், என்னுடைய வாசகர்களில் பெரும்பாலாக சொல்கிற விமர்சனம் வந்து இதுக்கு பெருசாக திரைக்கதையோ வசனங்களை கூட எழுதவே வேண்டியதில்லை, நீங்கள் எழுதுறதே வந்து ஏறக்குறைய அதே மாதிரி இருக்குன்னு. ஒருவேளை சகுந்தலாவின் காதலனுக்கு பிறகு நான் என்னுடைய நாவல்களை எழுத தொடங்கினதுனால அடிப்படையிலேயே மன அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கா அப்படின்றது தெரியல. கனவும் விடியும் அப்படின்ற நான் தொகுப்பை எழுதக்கூடிய வெண்ணிலாவிற்கு கனவு என்ன? கனவு அப்படி மாபெரும் கனவுலாம் இல்லை. இப்போ எனக்கு முன்னாடி அடுத்த ஓரடிக்கு என்ன வெளிச்சம் எனக்கு தேவைப்படுதோ அது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு நீரதிகாரம் தான் ஒரு மாபெரும் கனவு. விகடனில் வந்து பெரியார் அணை கட்டுமானத்தை பற்றி நான் தோன்றுனா நம்ம முன்னாடி ஒரு சின்ன ஊற்று வரும்ல, அப்படி நினச்சி நான் தோன்றின ஒரு ஊற்று வந்து பெரியாற்று வெள்ளம் மாதிரி ஒரு காட்டாறு மாதிரி என்னை வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அந்த காற்றால் காற்றாற்றில் மிதந்து பெரியார் அணை அப்படின்ற அந்த ஒரு மாபெரும் அணையை கட்டி முடிக்கிறது தான் என்னோட கனவாக இருக்குது. அது பெனிக்கு கட்டி முடித்து 135 வருஷம் ஆயிட்டுது. ஆனால் என்னுடைய எழுத்தில் இப்போ நான் கட்டிகிட்ருக்கேன். அது வந்து அந்த அணையை சிறப்பாக நல்லபடியாக பாதுகாப்பாக கட்டி முடிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு முன்னால் உடனடியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனவு. கடைசியான ஒரு கேள்வி, வெண்ணிலா அவர்களுக்கு மனநிறைவை எது கொடுக்குதா? கல்வியாளராக இருக்கிறதா, இல்லை வந்து நீங்கள் ஏன்னா இப்போ ஆசிரியர் பணியில் இருக்கீங்க, கல்வியாளராக இருக்கிறது மனநிறைவை தருதா, கவிஞராக இருக்கிறதா, இல்லை பதிப்பாளராக இருக்கிறது, எது உங்களுக்கு மனநிறைவு கொடுக்கும்? எழுத்தாளராக இருக்கிறதா, கவிஞர் எழுத்தாளராக இருக்கிறதா. எழுதும்போது மட்டும்தான் நான் எல்லா நேரத்தை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதெல்லாம் வந்து நேர்ந்துக்கிட்டது. நான் இந்த புக்கு வேலையை செய்யலை, பதிப்பிக்கலைன்னா கூட யாரோ ஒருத்தர் எனக்கோ ஒருத்தர் வந்து செய்வாங்க. ஆனா என்னோட எழுத்தை நான் மட்டும்தான் எழுத முடியும். அதனால எழுத்தாளரா இருக்கிறது, எழுத்தாளரா இருக்கின்ற நேரங்கள் மட்டும்தான் எனக்கான நேரங்கள். மேம், இவ்வளவு நேரமா ரொம்ப பொறுமையா எங்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அழக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய எழுத்து மேன்மேலும் நிறைய வளர்ச்சிகள் அடையிறதுக்கு எங்களோட நியூஸ் 7 டீம் சார்பா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா, உங்க எல்லாருக்கும் நன்றி.